இன்றைய வளைகுடா செய்திகள். இன்று 2020 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 14 திகதி. சவுதியிலிருந்து தமிழகத்துக்கு கூடுதலாக 2 விமானங்கள் இயக்கப்படுவதாக இந்திய அரசு அறிவிப்பு. வெளிநாடுகளில் சிக்கித் தவிக்கின்ற இந்திய மக்களை தாயகம் அழைத்து செல்லும் நோக்கில் ஆரம்பிக்கப்பட்ட வந்தே பாரத் திட்டத்தின் 5 பகுதி தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் சவுதியிலிருந்து தமிழகத்துக்கு கூடுதலாக 2 விமானங்கள் இயக்கப்படுவதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தனது இணையதளத்தில் தெரிவித்துள்ளது. சவுதியில் தமாம் மற்றும் ரியாதிலிருந்து தமிழகத்தின் சென்னைக்கு இயக்கப்படுகின்ற 2 விமானங்களின் பயண விவரங்கள் இது. ஆகஸ்ட் மாதம் 23 திகதி ரியாத் சென்னை, ஆகஸ்ட் மாதம் 24 திகதி தமாம் சென்னை. போலி சர்டிபிகேட்டை வைத்து இன்ஜினியர் விசா பெற்றதன் எதிரொலி. இந்திய இன்ஜினியருக்கு NOC வழங்குவது தற்காலிகமாக நிறுத்தம். குவைத் நாட்டில் பணிபுரிகின்ற இந்திய தொழிலாளர்களில் சிலர் இன்ஜினியர் விசா பெறுவதற்காக போலி ஆவணங்களை பயன்படுத்தி இருப்பது தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதால் இன்ஜினியர் விசா பெற்று குவைத் நாட்டில் பணிபுரிய குவைத் சொசைட்டி ஆஃப் இன்ஜினியர்ஸ் ஆணையத்தால் வழங்கப்படுகின்ற தடையில்லா சான்றிதழ் இந்தியாவைச் சேர்ந்த இன்ஜினியர்களுக்கு வழங்குவது தற்காலிகமாக தடை செய்யப்பட்டுள்ளது. குவைத் சொசைட்டி ஆஃப் இன்ஜினியர்ஸ் மற்றும் மனிதவள பொது ஆணையம் இணைந்து இந்த முடிவினை எடுத்துள்ளதாகவும் செய்தி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து வெளியாகியுள்ள செய்தியில், சில இந்திய நாட்டைச் சேர்ந்தவர்கள் ஏற்கனவே இன்ஜினியர் விசா பெறுவதற்கு விண்ணப்பித்து அவர்களின் சான்றிதழ்கள் குவைத் நாட்டின் நிபந்தனைகளுக்கு இணங்கவில்லை என சொசைட்டி ஆஃப் இன்ஜினியர்ஸால் அங்கீகாரம் மறுக்கப்பட்டிருந்தும் அவர்கள் இன்ஜினியர் விசா பெற்று பணி புரிந்து வந்ததை தற்போது KSC கண்டறிந்துள்ளது. இதுகுறித்து மேற்கொள்ளப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் ஒர்க் பர்மிட் புதுப்பிக்கும் போது நிறுவனத்தின் சார்பாக சமர்ப்பிக்கப்படுகின்ற ஆவணங்கள் சில மோசடி கும்பல்களால் போலி அரசாங்கத்தின் முத்திரைகளை பயன்படுத்தி போலி சான்றிதழ்களை உருவாக்கியும் மோசடி வேலையில் ஈடுபட்டு வந்திருந்தது தெரியவந்துள்ளது. குவைத் நாட்டில் இன்ஜினியர் விசா தொடர்புடைய நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய தவறியதற்காக 3000 இந்திய சான்றிதழ்களை அங்கீகரிக்க குவைத் சொசைட்டி ஆஃப் இன்ஜினியர்ஸ் மறுத்துவிட்டதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. இதற்கிடையில் இந்தியா நாட்டைச் சேர்ந்த 7 குடியிருப்பாளர்கள் தங்களுடைய பல்கலைக்கழக பட்டங்கள் அல்லது உத்தியோகபூர்வ ஆவணங்களை மோசடி செய்த குற்றச்சாட்டில் வழக்கு விசாரணைக்கு அனுப்பப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அமீரகம் கத்தாரிலிருந்து தாயகம் சென்றடைந்த 299 இலங்கையர்கள். வெளிநாடுகளில் சிக்கித் தவிக்கின்ற இலங்கையர்களை தாயகத்துக்கு அழைத்து செல்லும் நடவடிக்கையில் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் கட்டாரிலிருந்து 299 இலங்கையர்கள் நேற்று நாடு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் கட்டார் ஆகிய 2 நாடுகளிலிருந்தும் தாயகம் திரும்பிய இலங்கையர்கள் இலங்கையின் கட்டுநாயக்க விமான நிலையம் மற்றும் மத்தள விமான நிலையம் சென்றடைந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. இதில் 289 இலங்கையர்கள் அமீரகத்தின் துபாய் சர்வதேச விமான நிலையத்திலிருந்தும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் மத்தள ராஜபக்ஷ விமான நிலையத்துக்கு நேற்று காலை சென்றடைந்ததாகவும் அதில் 6 சிறுவர்களும் அடங்குவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையைச் சேர்ந்த அனைவருக்கும் COVID-19 PCR சோதனை மேற்கொண்ட பின்னர் தனிமைப்படுத்தல் மையத்துக்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2022 கட்டார் கால்பந்து உலகக்கிண்ண தகுதிச் சுற்றுப் போட்டி ஒத்திவைப்பு. கட்டார் கால்பந்து உலகக்கிண்ணத்துக்கான தகுதிச் சுற்றுப் போட்டி அடுத்த வருடத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. 2022 பீஃபா கால்பந்து உலகக்கிண்ண போட்டிக்கான தகுதிச் சுற்றில் இந்திய அணி அக்டோபர் மாதம் 8 திகதி கட்டாரையும், வெளிநாட்டில் நவம்பர் 12 அன்று பங்களாதேசையும், 5 நாட்கள் கழித்து இந்தியாவில் ஆப்கானிஸ்தானையும் எதிர்கொள்ள இருந்தது. ஏ பிரிவில் உள்ள இந்திய அணி 5 போட்டிகளில் 3 புள்ளிகளுடன் 4 இடத்தில் உள்ளது. ஓமானுடன் 1-2 என தோற்ற இந்திய அணி கட்டாருடனான போட்டியில் கோல் எதுவுமின்றி டிரா செய்தது. பிறகு 1-1 என பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தானுடன் டிரா செய்த இந்த அணி கோல் எதுவுமின்றி ஓமானுடன் டிரா செய்தது. இந்திய அணி இன்னும் 3 போட்டிகளில் விளையாட வேண்டும். புள்ளிப்பட்டியலில் 3 இடம் பிடித்ததால் AFC ஆசியா கிண்ண தகுதிச் சுற்றுப் போட்டிக்கு நேரடியாக தகுதி பெற்றுவிடும். இந்நிலையில் COVID-19 அச்சுறுத்தலால் பல சர்வதேச போட்டிகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் 2022 ஃபீஃபா கால்பந்து உலக கிண்ண போட்டிக்கான தகுதிச் சுற்றுப் போட்டிகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. குவைத்தில் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கான திட்டத்தின் 4 கட்டம் தொடங்குவதற்கான திகதி அறிவிப்பு. குவைத்தில் ஆகஸ்ட் மாதம் 18 திகதி செவ்வாய்க்கிழமையன்று முதல் படியாக இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கான 4 கட்டத்திற்கு குவைத் மாறுவதாக ஆகஸ்ட் மாதம் 13 திகதி, அதாவது நேற்று, முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்க செய்தி தொடர்பாளர் தாரிக் அல் முஸ்லிம் கூறுகையில்,
நேற்று நடந்த அமைச்சர்கள் கவுன்சில் கூட்டத்தில் சாதாரண வாழ்க்கை திட்டத்துக்கு படிப்படியாக திரும்புவதற்கான 4வது கட்டத்தை செயல்படுத்த அமைச்சர்களை அந்தந்த திறன்களில் ஒவ்வொருவரையும் நியமிக்க முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். விளையாட்டு மற்றும் சுகாதார கிளப்புகள், தனிநபர் பராமரிப்பு கடைகள், வரவேற்புறைகள் மற்றும் முடித்திருத்தும் கடைகள், தையல் போன்றவற்றை சுகாதார நடைமுறைகளுக்கு உட்பட்டு திறக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. மேலும் 5வது கட்டத்தில் பட்டியலிடப்பட்டுள்ள சில நடவடிக்கைகள் 4வது கட்டத்தில் செயல்பட அனுமதிக்க அமைச்சரவை முடிவு செய்துள்ளதாகவும் அல் முஸ்லிம் தெரிவித்துள்ளார். 4வது கட்டம் குவைத்தின் பல்வேறு பகுதிகளில் பொது போக்குவரத்து இடைவெளியுடன் திரும்புவதை காணும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சுகாதார நிலைமைகளை பயன்படுத்துவதன் மூலம் அரசு தனியார் மற்றும் தனியார் துறையில் உள்ள பணியிடங்களில் 50க்கும் அதிகமான நபர்களை அனுமதிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்திலிருந்து தமிழகம் வரவிருக்கின்ற விமானங்களின் அட்டவணை வெளியீடு. குவைத்திலிருந்து இந்தியாவுக்கு ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 17 வரை விமானங்களை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய விமான நிறுவனங்களான ஏர் இந்தியா மற்றும் இண்டிகோ ஆகஸ்ட் மாதம் 12 முதல் 17 வரை இந்தியாவுக்கு 12 விமானங்களை திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறிவிக்கப்பட்ட அட்டவணைகளின்படி இண்டிகோ விமான நிறுவனம் 5 விமான சேவைகளை இயக்கும் என்றும் ஏர் இந்தியா நிறுவனம் 12 விமானங்களை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி சென்னை இண்டிகோ, ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி சென்னை ஏர் இந்தியா. இந்த விமானங்களுக்கான அனைத்து முன்பதிவுகளும் குவைத்தில் உள்ள விமான அலுவலகங்களில் பெற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் மேலும் குவைத் ஏர்வேஸ் மற்றும் ஜசீரா விமான நிறுவனமும் இந்தியாவுக்கு விமானங்களை இயக்குவதற்காக ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிறைய செய்திகள் நிறைய பெற்றன. தொடர்ந்தும் தமிழ் டியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். எம்முடைய செய்திகளோடு இணைந்திருந்தமைக்கு நன்றி. எம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.